நமசிவாய வாழ்க. அன்புள்ள தோழ தொழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2023 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். குரு வந்து பார்த்திங்கன்னா 4/9/2023 ஆவணி மாதம் 18 தேதியிலிருந்து மார்கழி மாதம் 15 தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 31/12/2023 வரைக்கும் வக்ர கதி அடைகிறாருங்க. வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம், அதாவது குஜாதி ஐவர்கள்னு சொல்லுவாங்க. இந்த குஜாதி ஐவர்களில் ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு 5 இடத்துக்கு வரும்போது குருவானது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் ஆகிறாருன்னு சொல்லுவோம். அதே 7 இடத்துக்கு வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா வக்ர அதிவக்ரம் அப்படிங்கிற நிலையை அடைகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 9 இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு 9 இடத்துக்கு குரு வரும்போது நம்ம வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் அந்த குஜாதி ஐவர்களில் இருக்கக்கூடிய மற்ற கிரகத்துக்குமான ரூல்க. இப்போ குரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முழுமையான சுபகிரகம்ங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருக்கு தனுஷும் மீனமும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வீடாக வருது. கடகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடகம் வந்து அவருக்கு உச்ச வீடாக வருது. குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் கொடுக்கக்கூடிய இடத்தை குரு பார்த்தார் என்றால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் என்று மூலநூல்களில் ஆணைத்தரமாக கூறியிருக்கின்றன. இவ்வளோ சிறப்பான இந்த குருவோட பார்வை, குருவோட வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதலை தராது. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு இருக்கும், அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ராசி வாரியாக பார்த்துக்கலாம். மொத்தம் எத்தனை நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 117 நாட்களுங்க. இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மேஷத்தில் இருக்காரு. மேஷத்துலேருந்து வக்ரமாயிட்டே மீனத்துக்கெலாம் போகலைங்க, அதே மேஷத்துலேயே இருக்கார். இப்போ மேஷத்துலேருந்து தன்னோட வக்ர பார்வையை வந்து பார்த்திங்கன்னா 5 பார்வையாக சிம்மத்துக்கும், 7 பார்வையாக துலாமுக்கும், 9 பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா தனுசையும் பார்க்குறாருங்க. இப்போ இந்த அடிப்படையில் குருவோட வக்ர பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது, எப்படி பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், அவரோட பொசிஷன் என்ன, அதாவது ஆட்சியில் இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வலுவாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, இல்லை உங்கள் ஜாதகத்திலேயே அவர் வந்து வக்ரகதியாயிருக்காரா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த கோச்சார ரீதியாக இவரோட பார்வை எந்த இடத்துக்கு பதியுது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு தான் நம்ம வந்து இதுக்கு பலன் எடுக்கணுங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2023 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா வெற்றிகரமான புதன் பகவான். இந்த மிதுனத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிருகசிருட நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த மிதுன ராசி லக்னத்தில் இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதையும் திட்டமிட்டு செயல்கூடியவர்களாக இருப்பார்கள். எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு உதாரணம் யார் அப்படின்னா இந்த புதனோட ராசி லக்னக்காரங்க தான், அது முக்கியமாக இந்த மிதுன லக்னக்காரங்க. அதே மாதிரி பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவங்க பேசும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ புத்திசாலி அப்படிங்கிற விஷயமும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அப்படியே வந்து கிரகிச்சுக்குவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்டபிள் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த மிதுன லக்னக்காரங்க தாங்க. சூப்பராக புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. குரு உங்களோட மிதுன ராசி லக்னத்திற்கு 11 இடமான மேஷத்துக்கு வர்றார். இந்த மேஷம் அப்படிங்கிற இடம் மேஷத்துலேருந்து மீனத்துக்கு போக கிடையாதுங்க, மேஷத்துலேயே இருக்கார். மேஷத்துலேருந்து தனது 5 பார்வையாக உங்கள் ராசிக்கு 3 இடமான சிம்மத்தை பார்க்குறார்.
அடுத்து எந்த இடத்த பார்க்குறாருன்னா, தனது அஞ்சாம் பார்வையாக துலாம் வீட்டை, அதாவது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த பார்க்குறார். அடுத்து தன்னோட ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான துலாத்தை பார்க்குறார் சனி. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு பதினோராம் இடமான மேஷத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க. தொழில் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதாவது திடீர்னு ஒரு உங்களோட ப்ராடக்டோட விலை உயர்ந்து அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம். நீங்கள் ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, மார்க்கெட்டில் போகிறது அதுக்கு டக்குன்னு விலை உயர்ந்திருக்கும், இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். கட்டாயம் தொழில் மூலியமாக லாபம், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்க போகுது. ஆனால் கூடவே சேர்ந்து கூடுதல் பொறுப்புகளும் வரும், அலைச்சல்களும் இருக்கும், ஆனால் அதன் மூலியமாக லாபம் அப்படிங்கிறதும் கட்டாயம் இருக்கும். சரி, இப்போ குருவோட பார்வை அஞ்சாம் பார்வையாக அவங்க மூன்றாம் இடமான சிம்மத்தை பார்க்குறனால என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்வோம். அப்போ இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த பிரச்சனைகள் இந்த 117 நாட்களில் தீரப்போகுது. இல்லை, என்னோடய இளைய சகோதரனுக்கு நான் வந்து அவர் படிச்சிட்ருக்காரு, அவருக்கான உதவிகளை நான் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன், என்னால் செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கும் இந்த சமயம் நல்லாயிருக்கு. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, அது சரியாகணுமா, அதுவும் சரியாகிறதுக்கான அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் இளைய சகோதரருக்கும் உங்களுக்குமான உறவு இதில் ரொம்ப மேம்பட போகுதுங்க. அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சிங்க, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள். இதுவரைக்கும் ஏதாவது இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க, நான் நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியலை, என்னோடய முயற்சி பலிதமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் முயற்சி பலிதமாகும், உங்கள் முயற்சியை வந்து நீங்கள் பல மடங்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனாக நம்ம அடுத்தவங்கக்கிட்ட பேசி நம்மளோட கருத்துக்களை எப்படி புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறது. இதனால் வரைக்கும் நீங்கள் சொன்ன சொற்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்திருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல சுமூகமாக பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் அப்படி கம்யூனிகேஷன்னு சொன்னேன், கம்யூனிகேஷனில் துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அது முக்கியமாக சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், மீடியாவில் திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த குருவோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக பயன்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சிறு பயணம், கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் போகக்கூடிய பயணம் சொல்வோம். இந்த சிறு பயணங்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும்போது என்னென்னா ஒரு பக்கத்து ஊரில் கிடைக்கிறது, அந்த இங்கே வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஆனால் ப்ரமோஷனுங்கிறது கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து என்னாகுனா ஒரு பயணம் நீங்கள் வந்து பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்துங்க, கழுத்து பகுதி, உங்களுக்கு கழுத்து பகுதியில் சில பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கழுத்தை வந்து ஒரே பொசிஷனில் வச்சுக்காமல் நீங்கள் வந்து கழுத்துக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து வராதுங்க. அடுத்து குருவோட பார்வை உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல படுது. அஞ்சாம் இடம் உங்களுக்கு என்ன இடம், துலாம்கான இடம். இந்த துலாமில் அஞ்சாம் பார்வையாக படுறனால குழந்தைகள், இதனால் வரைக்கும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு கவலைப்படுற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டமிடல் இந்த சமயம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உங்கள் குழந்தை இந்த கோர்ஸ் படிக்க வைக்கலாம், அதுக்கு வந்து இவங்களெல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்கன்னா இந்த சமயத்தில் அது வந்து கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்வோம். பூர்வ புண்ணியத்தில் இது, அதாவது உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகும்.
அதிகமாகி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே தெளிவாக இருக்கிற குட்டையில் நம்ம மீன் பிடிக்கிறத விட குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அதிவக்ரம் என்ன ஆகும்னா உங்கள் பிரச்சனையை அதிக பண்ணும், ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கிடச்சிரும். அதனால் உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம்னு அன்னதானம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும், இந்த பிரச்சனை எனக்கு தீரணும், என்னோடய குழந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அதனால் அதே மாதிரி எனக்கு சொத்து அமையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்னதானம் பண்ணுறது நல்லதுங்க. இந்த பீரியடில் நீங்கள் அன்னதானம் ஒரு வேண்டுதல் வச்சு அன்னதானம் பண்ணும்போது கட்டாயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அன்னம் விட்டோர் அப்படிங்கிறவங்க கட்டாயம் ஒரு மிகப்பெரிய தானம்ங்க. அந்த தானத்தின் மூலியமாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக வந்து குறைச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடமான தனுசில் குருவோட வக்ர பார்வைப்படுதுங்க. ஏழாம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எனக்கும் என் கணவருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களோட அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 117 நாட்கள் பயன்படுத்திக்கோங்க. மூன்றாம் நபரை உங்களோட குடும்பத்துக்குள்ளே அனுமதிக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த சமயம் நல்லா இருக்குங்க. ரெண்டு சைட் சம்மந்தப்பட்ட பெரியவர்கள்ட்டையும் கலந்து பேசி நீங்கள் உங்களோட பொசிஷனை எடுத்து சொல்லி இந்த பண்ணினீங்க அப்படின்னா இந்த 117 நாட்களை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்கள் காதலும் வந்து வெற்றி பெறத்துக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு எனக்கு கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கும் இந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குது. வெளிநாடு பயன்படுத்திக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து நீங்கள் அதிக ஒர்க் கொடுக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்காக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகைகள் ஆடைகள்லாம் வாங்கிறதுக்கு இந்த சமயம் ரொம்பவே நல்லா இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் அப்படின்னா உங்களோட இளைய சகோதரர்களுக்கு வயதில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நீங்கள் உதவி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குரு பகவான் வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை சாத்துங்க. இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமைய போகுதுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்களை தான் பார்த்தோம். இந்த கோச்சார பலன்கள், நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் அப்படியே நடக்கணும் அப்படின்னா குருவோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரா, அதாவது ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, இல்லை ஜாதகத்திலேயே வக்ரமாய் உட்காந்துருக்காரா, இல்லை யாரோட நட்சத்திர ஸ்தானத்தில் இருக்காரு, எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு, இதெல்லாம் பார்த்து தான் அக்யூரட்டாக நம்ம பலன் எடுக்க முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நான் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.